ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி பிளவாண்டு ஆவணி 4ஆம் நாள் வரலட்சுமி விரதம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை சூரிய உதயம் 6:05 ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது உத்தமம் அதுவும் இன்றைக்கு இந்த விரதம் இருந்து வரலட்சுமின்றா மகாலட்சுமி அந்த மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைக்கு சுமங்கலிலாம் இந்த பூஜையை மேற்கொள்வது மிகப்பெரிய உத்தமம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக இருப்பீங்க திதி இன்றிரவு 8:46 வரை த்ரியோதசி பின்பு சதுர்த்தசி யோகம் இன்றிரவு 10:02 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நட்சத்திரம் இன்றிரவு 10:02 வரை உத்திராடம் பின்பு திருவோணம் சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மிதுன ராசி என்பவர்கள் யாருடனும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது பேசவும் கூடாது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சந்திரன் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பவர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பங்குதாரர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் விலை உயர்ந்த புதிய பொருட்களை வாங்குவீர்கள் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் மேஷராசிக்காரர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் நன்றாக இருக்கிறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கு முருகர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய ஏதாவது தொல்லைகள் இருந்தால் அந்த தொல்லைகள்லாம் இப்பொழுது நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது மிதுன ராசி அன்பர்களே சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவின் மூலம் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பிள்ளைகளால் செல்வாக்கு உயரும் வாகனத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 5 மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் குறிப்பாக இந்த மிதுன ராசி மிருகசீரிஷம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு காந்தர்வ திருமணம் தான் நடக்கும் 90% திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் அரேஞ்சு மேரேஜ் தான் திருவாதிரை வந்து 90% அரேஞ்சு மேரேஜ் பட் அவங்க லைஃப்பில் அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இந்த பெண்கள் திருவாதிரையில் பிறந்தா அதற்கு என்ன பண்ணணும்னா நம்பிக்கை தான் முக்கியம் மிதுன ராசி திருவாதிரை நம்பிக்கை வேண்டும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள் கடகராசி அன்பர்களே தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் பெரியவர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் நெருங்கிய உறவினர்களின் உதவிகளால் பிரச்சனைகள் குறையும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் வீடு மற்றும் வாகனங்களை பழுது செய்வீர்கள் அதாவது பழுதுகளை சீர் செய்வீர்கள் சிலருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசி என்பர்களே, இழுபறியான பல வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. தொலைபேசி மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது இவ்வளவு நாளாக நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதை நல்ல டாக்டராக பார்த்து அதை சீர் செய்து கொள்ளுங்கள். கன்னியா ராசி அன்பர்களே, சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். நெருக்கமானவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து ஆலோசனைகளை செய்வீர்கள். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களுக்கு இடையே மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏதுவான நாள். நன்மைகள் நடக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். விசாகம்னாலே முருகர் தான். முருகர்னாலே வந்து செவ்வாய் கனெக்ட் ஆகும். செவ்வாயினாலே கனெக்ட் ஆகிறது திருச்செந்தூரன் பழனி தான். விருச்சிகராசி என்பவர்கள், பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். வெளி வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை கிடைக்கின்ற ஒரு நேரம். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்களை நிறைவேறக்கூடிய ஒரு நாள். விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் அனுபவம் உண்டாகும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ இருக்காது. நன்மைகள் நடக்கும். விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. தனுசு ராசி என்பவர்கள், திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்களிடம் ஆதாயமான பலன்கள் உண்டாகும். அரசு சார்ந்த செயல்பாடுகளின் மூலம் அனுகூலம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 6. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குறிப்பாக இப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பணம் கிடைத்துவிடும். இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக கஷ்டப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நன்மையை நோக்கி நல்ல பலன்களை பெற இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன ஒரு டெம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, சென்னைக்கு அருகாமையில் மதுராந்தகம் அப்படின்னு ஒரு ஊர், டுவர்ட்ஸு இந்த மேல்மருவத்தூர் வர வழி, அந்த மதுராந்தகம்ன்ற ஊரில் ஏரி காத்தராமர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா புராதனமான கோவில். அந்த கோவிலில்
ராமபிரான் சாக்ஷாத் ஒரு உண்மையான மேனியா, அற்புதமாக ஆஜானு பாகுவாக இருப்பார். அந்த கோதண்ட ராமசுவாமியை தரிசனம் செய்வது மிக பெரிய பலன்களை தரும். தனுசு ராசிக்கு மட்டுமல்ல, யார் யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ, அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரி காத்த ராமர் சுவாமியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமமான நாள். உத்தமமான நீ அதாவது அன்னைக்கு தரிசனம், என்னைக்கு தரிசனம் பண்ணாலும் சரி, இந்த வீக்லி செவன் டேஸில் அன்னையிலேருந்து உங்கள் நாள் வந்து ரொம்ப உத்தமமாக மாறிடும், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மகர ராசி அன்பர்கள், தன்னம்பிக்கையுடன் எந்த செயலையும் செய்ய தொடங்குவீர்கள். சகோதரர்களால் உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மறைமுகமான சில திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இப்போ இந்த ஏரி காத்த ராமரை பற்றி சொன்னேன். அந்த சுவாமியை தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ராமரை வணங்குற பொழுது அங்கே சீதை வந்துடுவார். சீதை வந்துடும்போது அந்த இடத்துல லக்ஷ்மணன் வந்துடுவார். லக்ஷ்மணன், அதாவது ராமர், சீதை, லக்ஷ்மணன் மூன்று பேரும் ஒன்றாக இருக்கிற இடத்துல ஆஞ்சநேயர் வந்துடுவார். இந்த நான்கு பேரும் வந்த இடத்துல சிவபெருமான் வந்துடுவார். சிவபெருமான் வந்தால் பார்வதி வந்துடுவார். பார்வதி வந்துட்டாலே அந்த இடத்துல இவர் வந்துடுவார், முருகர் வந்துடுவார், பிள்ளையாரப்பா வந்து பிள்ளையார் வந்துடுவார். அந்த விநாயகர் வந்துட்டாலே 33 கோடி தேவர்களும் அங்கே அசம்பிள் ஆகிடுவாங்க. அப்போது இந்த ராமரை வணங்குகிற பொழுது அனைத்து தேவாதி தேவதைகளும் அங்கே அசம்பிள் ஆகிற நேரத்தில் நீங்கள் அந்த கோவிலில் தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த சுவாமி அவ்வளோ அழகாக இருப்பார். நீங்கள் என்ன வேண்டீங்களோ, அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்தான் ராமபிரான். ஸ்ரீராம ஜெயம் 9 தடவை எழுதுங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இந்த வீக்கில் டைம் கிடச்சிதுன்னா மதுராந்தகம் சென்று ஏரி காத்த ராமர் சுவாமி, கோதண்ட ராமசுவாமியை தரிசனம் செய்யுங்கள். கும்பராசி அன்பர்கள், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதற்கான தன உதவிகள் கிடைக்கும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன உதவிகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். மீன ராசி அன்பர்கள், மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறியுங்கள். வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்படவும். மனதில் பழைய நினைவுகளின் மூலம் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். அரசு பணிகளில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும். வாழ்க வளமுடன்.